Hi friends, welcome to my channel Arathi Aspects. எனக்கு தெரிந்ததை தங்களுடன் பகிர்வதற்காக எடுத்த சிறு முயற்சி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி காமிச்சிருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபேஜ், பீன்ஸ், கேப்சிகம், கேரட் இது எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம இப்படி நீளவாக்கில் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. கேபேஜ் பார்த்திங்க அப்படின்னா அந்த குறுக்க கட் பண்ணாமல் அப்படி நீளவாக்கில் இப்படி ஸ்லைசஸாக வச்சு வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கிடைக்கும். ஆனியன் நம்மளோட ஆப்ஷன் தான், அதையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கெட்டியான கடாய் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் வந்து காஸ்ட் அயன் ஸ்கில்லட் எடுத்திருக்கேன். இதில் என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம்னா, கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில் இல்லைன்னா கீ எடுத்துக்கலாம். ஈவன் பட்டர் கூட நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். ஆலிவ் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆயில் ஹீட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது ஃபுல் ஹீட் ஆன ஹை ஹீட்டில் வச்சு நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் வெளியில் தெரிக்கும். நம்ம மீடியம் ஹீட் ஆன உடனே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளேமை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி நான் ஹை ஹீட்டில் வச்சு நான் வெஜிடபிள்ஸ் போடுறதுனால வெளியில் பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் தெரிக்குது. ஸோ நம்ம மீடியம் ஹீட்டில் இருக்கும்போதே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கணும். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸில் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ஹார்டஸ்ட் எதுன்னு பார்த்தா பீன்ஸு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆயிலில் பீன்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி இந்த கொஞ்சமாக இதை மாதிரி கலக்கி கொடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா ஆனியனை ஆட் பண்ணணும். ஆனியன் ஆட் பண்ணி அதையும் இதே மாதிரி கலக்கி கொடுக்கணும். நம்ம மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணினீங்கன்னா தான் கரெக்டான டேஸ்டில் வந்து நம்மளுக்கு ஸ்டிர் ஃப்ரை கிடைக்கும். ரொம்ப சிம்மில் வச்சிங்கனாலும் நல்லா இருக்காது. அதே மாதிரி ஹையில் ரொம்ப ஹையில் வச்சிங்கனாலும் வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகாது. அதுக்கப்புறம் கேபேஜ் ஆட் பண்ணணும். கேபேஜ் வந்து நான் கட் பண்ணதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ண முடியும். அதனால் கட் பண்ணி வாஷ் பண்ணனா கேபேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதையே வந்து நல்லா இதே மாதிரி கலக்கி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கேரட் ஆட் பண்ணிக்கிறோம். கேரட்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம கலக்கணும். இது இந்த ஸ்டிர் ஃப்ரை பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லாஸ், டயபெட்டிஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஆப்ஷன். இதே மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. அது கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கேப்சிகம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. ஸோ இப்போ கேரட் ஆட் பண்ணி கொஞ்சம் கலக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இப்போ வந்து பிங்க் சால்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட்டு வந்து நல்லா கலங்குற மாதிரி திருப்பியும் நல்லா கலக்கி விடணும். இதே மாதிரி திருப்பி விடுங்க. கலக்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்தது டேஸ்ட்டுக்கு ரெட் சில்லி பவுடர், இல்லை இன்னும் நம்மளுக்கு ஹெல்த்தியான ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா பெப்பர் பவுடர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரெட் சில்லி பவுடரும் நீங்கள் ரெடிமேடாக வாங்குறத விட நம்ம ரெட் சில்லிஸை வந்து வெயிலில் காய வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் மிஷினில் கொடுத்து அரைச்சது தான் ரொம்ப நைஸாக தான் இருக்குது. நம்ம மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சம் கோஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ இதே மாதிரி திருப்பி ரெட் சில்லிஸும் ஆட் பண்ணிவிட்டு கலக்கி கொடுத்துக்கணும். அது ஆயிலில் கொஞ்சம் குக் ஆகணும். அப்போ தான் வந்து பச்சை மாசம்னா இருக்காது. ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயிலில் கலக்கணும். அப்போ தான் அது வந்து பச்சை மாசம்னா இல்லாமல் இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ஆட் பண்ணி திருப்பியும் வந்து இதே மாதிரி கலக்கி கொடுக்கணும். கேப்சிகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை, ஓரளவுக்கு இதானாலே போதும். ரொம்ப குக் ஆச்சுன்னா இது வந்து நல்லா இருக்காது. ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபைனலாக ரெடி. இதை சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.